கள்ளக்குறிச்சி அருகே மது வாங்க வருவது போல் வந்து தகராறில் ஈடுபட்டு பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சின்ன சேலம் நைனார் பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மார்க் மதுபான கடை ஊழியர் சுப்பிரமணியன் நேற்று இரவு கடையை பூட்டி கொண்டு இருக்கும்போது மது வாங்க வருவது போல மூன்று பேர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அப்போது சுப்பிரமணியன் விற்பனை நேரம் முடிந்து விட்டது என கூறியதால் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த நபர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ஊழியர் சுப்பிரமணியன் தலையில் தாக்கிவிட்டு கையில் இருந்த 234,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்று விட்டனர். மேலும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் டாஸ்மார்க் ஊழியர்கள் மீது இதுபோல மூன்று தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளதால் போலீசார் இதுகுறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.